வெல்கம் டு ஏபி டெல் டைம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஸ்கிரிப்ட் ஆதித்யாவின் உயிர் பார்வதி கென்னவளுக்காக நான். எபிசோட் 94B. தலைப்பு ஆதித்யா பார்வதி கல்யாண வைபவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஏபி டெல் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீன் ஸ்டார்ட்ஸ் இன் கோவில் இன் ஆதித்யா பார்வதி மேரேஜ். யார் ஷூட் பண்ணான்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அட்மின் யார் ஷூட் பண்ணியிருப்பா, யார் ஷூட் பண்ணாங்க அந்த பர்சன். அப்படியே கேமரா ஃபோக்கஸ் பண்ணால் ஷூட் பண்ண பர்சன் அது வேறு யாரும் இல்லை, பார்வதி தான். ஆல் ஆர் ஷாக்ட். பார்வதி கோமா. நானும் போனால் போதுன்னு பொறுமையாக இருந்தால் நீ என் மாமாவை ஷூட் பண்ண பார்க்குற, உன்னெல்லாம் கொன்னா கூட தப்பில்லை. ஆதி, பாப்பா ப்ளீஸ் காம், பாப்பா விடு. தீபக், நீ என்னைக்கு இருந்தாலும் எனக்கு மட்டும்தான். பாரு கோமா சாம்ப், இன்னை தூக்கிட்டு போ, இல்லைனா நீ அண்ணிய கொலைக்காரியாக தான் பார்ப்பேன். அருண் தீபக்கை தூக்கிட்டு காரில் கட்டி போட்டு டிரைவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்கிறாரு. டிரைவர் ஓகேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அருண் கோவில்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயர், நல்ல நேரம் முடிய போது, சீக்கிரமாக தாலியை பொண்ணு. ஐயர் கண்டினியூஸ், தாலியை கட்டுங்க. ஆதி தாலியை பாருவை பார்த்துட்டே கட்டுறாரு. பாருவும் பார்க்குறாரு, லைக் பேக்ரவுண்ட் பிக். ஆதி ஃபஸ்ட் நாட் போடுறாரு. ஆதி எம்வி, உனக்காக என்ன வேணாலும் விட்டு கொடுப்பேன் பொண்டாட்டி, ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காக ஒன்றும் விட்டு தர மாட்டேன் பொண்டாட்டி. பாரு எம்வி, உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும், உங்களோட ஹாப்பினஸ்லேயும் சரி சேட்னஸ்லேயும் சரி, நான் உங்கள் கூட லைஃப் லாங் இருப்பேன் மாமா. ஆதி செகண்ட் நாட் போடுறாரு. உன்னை வாழ்க்கை முழுக்க என் உடம்பில் உயிர் இருக்க வர உன்னோட கண்ணு கலங்காமல் பார்த்துப்பேன்டி பொண்டாட்டி. பாரு எம்வி, என் உடம்பில் உயிர் இருக்க வர உங்ககூட சந்தோஷமாக வாழணுமாம்மா. ஆதி தேர்ட் நாட் போடுறாரு. ஆதி மைண்ட் வாய்ஸ், நமக்கு குழந்தை பிறந்தாலும் சரி, நீ தான் பொண்டாட்டி என்னோடய முதல் குழந்தை. நான் உயிரோடு இருக்கிற வர நீ எனக்கு எப்போது குழந்த தான் பொண்டாட்டி. உனக்கு அம்மா ஞாபகம் வராத அளவுக்கு உன்னை நான் என் குழந்த மாதிரி பார்த்துப்பேன் பொண்டாட்டி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. பாரு மைண்ட் வாய்ஸ், உனக்காக யாரை வேணாலும் எது வேணாலும் விட்டு கொடுப்பேன், ஆனால் ஒரு நாளும் ஒன்றும் விட்டு கொடுக்க மாட்டேமாம்மா. அப்படி விட்டு கொடுத்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேமாம்மா. ஐ லவ் யூ மாமா. ஆதி லோ வாய்ஸ் டு பாரு, ஐ லவ் யூ பொண்டாட்டி. பாரு லோ வாய்ஸ் டு ஆதி, ஐ லவ் யூ டு மாமா. ஆதி நாட் போட்டு முடிக்க பாரு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அதை பார்த்துட்டு ஆதி, கண்ணால் அழுகக்கூடாதுன்னு சொல்ல பாரு நாட்ஸ் ஹெசாரேட். ஆதி பாரு நெத்தி வகையில் குங்கம் வச்சு விடுறாரு. பாருக்கு ஹாப்பினஸில் கண்ணு கலங்குது. விஷ்ணு எம்பி, அம்மா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பிரின்சஸ் நம்ம அக்கில் அத்தைக்கு மருமக, நீங்கள் நினச்ச மாதிரி நடந்துடுச்சு இல்லைம்மா. ஷாம் எம்பி, அம்மா உங்கள் பிரின்சஸ் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் நடந்துடுச்சுமா, அதே மாதிரி உங்கள் சாவுக்கு காரணமான அந்த வனஜாவை நான் சும்மா விட மாட்டாமா. இதை கண்டிப்பாக டாலுக்கு தெரியாமல் வரும் அம்மா, ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும். அட்மிட் எம்வி, ட்ரெஸ் நல்லா இருக்கா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஞ்சலி ஆதி பாருக்கு முடிச்சு போடுறா, பாரு ஆதிக்கு முடிச்சு போடுறா. ஐயர், மூணு தடவை அக்னியை சுற்றி வாங்க. ஆதி பாரு எழுந்து நிற்கிறாங்க. ஆதி பாரு அக்னியை சுற்றி வளம் வராங்க. ஃபஸ்ட்டு சுற்று. ஆதி எம்வி, உன்னை எங்கேயும் யார்கிட்டையும் எப்போதும் விட்டு தரமாட்டேன். பாரு எம்வி, உங்களோட சந்தோஷத்தில் மட்டும் தான் மாமா எனக்கு. பாரு எம்வி கண்டினியூஸ், இம்பார்ட்டன்ட், யூ ஆர் மை எவ்ரி திங் மாமா. ரெண்டாவது சுற்றி சுற்றுறாங்க. ஆதி எம்வி, உன்னோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் பாப்பா. பாரு எம்வி, உங்களோட சந்தோஷம்தான் மாமா என் சந்தோஷம், உங்களை சந்தோஷத்துக்காக எதை வேணாலும் விட்டு தருவேன், ஒரு நாளும் உங்களை விட்டு தர மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். மூணாவது சுற்றி சுற்றுறாங்க. ஆதி எம்வி, உன் மேலே உள்ள காதல் நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி அதிகமாகுமே தவிர குறையாது பொண்டாட்டி. நான் உன் மேலே வச்சிருக்கேன் காதல், குறைஞ்சா நான் செத்துட்டேன்னு அர்த்தம் பாப்பா. ஐ லவ் யூ பொண்டாட்டி. பாரு எம்வி, உன்னை ஒரு நாளும் நான் விட்டு தர மாட்டேமாம்மா, உன்னை நான் எப்போவும் தலைகுனிய விட மாட்டேமாம்மா. அதுவும் என்னால் நீ எப்போதும் தலைகுனிய மாட்டேன், எப்போதும் நீ தமிழ் நிமித்தான் நிற்பமாம்மா. நீ என்னால் மட்டும் இல்லை, யாராலையும் நீ தலைகுனிய மாட்டேன், நீ தலை நிமிர்ந்து நிற்ப எப்போதும் மாமா. நீ என்னை பார்த்து ப்ரௌட் தான் ஃபீல் பண்ணுவேம்மாம்மா உனக்கு. நான் பார்வதி கண்டினியூஸ், என்னை தாண்டி தான் உனக்கு கஷ்டம் வரதா இருந்தால் வரணும், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் உனக்கு சந்தோஷத்தான் கொடுப்பேம்மாம்மா. லவ் யூ மாமா. அக்னி சுத்தி முடிக்கிறாங்க. அஞ்சலி, டெடி அனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஏபி. தேங்க்ஸ் குட்டி. அருண், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி மேரி லைஃப் ப்ரோ பேப். ஏபி, தேங்க்ஸ்டா சாம்ப். அப்படியே எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க ஏபிக்கு. பாருக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, பட் அவள் அதை மேனேஜ் பண்ணிக்கிறான். ஷாம் பார்வையை பார்த்துட்ருக்காரு. இது பாரு பார்க்குறா. பாரு, அண்ணா என்ன என்னையே பார்த்துட்ருக்க. ஷாம், நத்திங் டால். பாரு முறைக்கிறா, எதுக்கு ரீல் விடுற, உண்மையை சொல்லுடா. ஷாம், என்னடா டப்புனு அண்ணா மரியாதை இல்லாமல் பேசிட்ட போ அப்படின்ற மாதிரி பண்ணுற. பாரு, அண்ணா சொல்ல அண்ணா காமெடி பண்ணாமல். ஷாம், அது ஒன்றும் இல்லை, நேற்று தான் நீ பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் ஆகிட்டில்ல, எங்கள் பிரின்சஸ் எவ்வளோ பெரிய பொண்ணு ஆகிட்டால.
பாரு ஷாம்கிட்ட போய் ஷாம் சிக்ஸை ஹோல்ட் பண்ணி பேசுகிறான். அண்ணா இங்கே பாரு, நான் இவ்வளோ பெரிய பொண்ணாக வளர்ந்தாலும் நான் இன்றைக்கி உங்களுக்கு ப்ரின்ஸஸ் தான் அண்ணா. ஸோ அண்ணனுங்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா அண்ணா? விஷ்ணு ஷாம் பாரு ஒர்க் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. பாருக்கு அதை பார்த்து கண் கலகுது. பச்சி கண்ட்ரோல் சர்ச்சியர்ஸ், பாரு வேணுனே அவங்கள டைவெர்ட் பண்ண, என்ன ரெண்டு பேரும் இப்படி எமோஷன் ஆகி என் கல்யாண சாப்பாடு கட் பண்ணலான் பார்லானா? பாரு சொல்கிற மாடேஷனை கேட்டு எல்லாருக்கும் சிரிப்பு வருது. ஆல்சோ ஷாம் விஷ்ணு, ஷாம் டால், பாரு என்ன, விஷ்ணு என்ன வேணும் எங்கள் டாலுக்கு, பாரு என்ன கேட்டாலும் கிடைக்குமா? விஷ்ணு ஷாம் ஒன்னா, அஃப்கோர்ஸ் கிடைக்கும் எங்கள் பிரின்சஸ் கேட்டு நோ அப்ஜெக்ஷன். பாரு இன்றைக்கி எங்கள் லைஃப்பில் இம்பார்ட்டண்டான டேலான்னா? விஷ்ணு ஷாம் ஆமாண்டா. பாரு உங்கள் டாலோட லைஃப்பில் பார்வதி கண்டினியூஸ், உங்கள் டாலோட லைஃப்பில் டுடே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டே, ஸோ டுடே நான் கேட்குறதெல்லாம் வாங்கித்தரணும் ஓகேவா மை லவ்லி அனாஸ்? ஷாம் எங்கள் டால் என்ன கேட்டாலும் வாங்கித்தரும். பாரு அப்போது எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், 5 ஐஸ்கிரீம், டைரி மில்க், அப்புறம் ஒரு சூப், வேறு எதுவும் வேணும்னா கேட்குறேன். இப்போதைக்கு இது போதும் அண்ணா, எல்லாத்துலேயும் 5 ஆர்டர் ஓகே? ஷாம் பாருவை ஏறுறவங்க பார்த்துட்டு அவள் காதை பிடிச்சி நல்லா தெருகி வைக்கிறாரு. ஷாம் வாலு சேட்டை, இன்னும் அந்த ஸ்டைலிஷ் போல டால் உனக்கு. பாரு போடா, கொஞ்சோண்டு தான் கேட்டு அதை வாங்கித்தர மாட்டேன், நீலாம் ஒரு அடை. ஷாம் டால் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு, இதுங்க ஐஷூஷ் சித்து அருண் கூட சேர்ந்து கெட்டு போயிட்டேன். எல்லாரும் சிரிக்கிறாங்க இன்க்ளூடிங் ஆதி. பாரு அதை பார்த்து பாருட்டு ஆதி, யோ என்ன நீ உன் பொண்ணாட்டை கிண்டல் பண்ணுறான் அதை பார்த்து சிரிக்கிற, போடா உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணல என்ன சொல்லணும் போயா நீ. ஆதி ஷாக்கா, என்ன பொண்ணுடி டப்புன்னு இப்படி சொல்லிட்டேன், உன் புருஷ பாவுண்டி. பாரு யோ இப்போ நீ பேசாமல் இல்லை அவ்வளோதான். அருண் பேப் நான் உனக்கு விருந்த ஏற்பாடு பண்ணுறேன் பேப், இப்போ விடு. பாரு நான் என் புருஷன்கிட்ட பேச, யாருன்னா புருஷன் பொண்ணாடி கான்வர்சேஷன் வந்தீங்க அவ்வளோதான். ஆதி பொண்டாட்டி நான் புருஷன்டி பார்த்து பண்ணுமா? அஞ்சலி டெடின்னு சிரிக்கிறா. ஆதி பாவம் நானே ஒரு அப்ராணி, என்னை இப்படி பொண்டாட்டி தங்கச்சி நல்லா வச்சு காமெடி பண்ணுறேங்க. பார்வதி யோ நீ அப்ராணியாடா, இதை நான் நம்பணுமா? ஆதி ஆதி சாரிம்மா, உன் புருஷனில் தெரியாமல் பண்ணிட்டேன், இனி இப்படி சிரிக்க மாட்டேன். சாரி பாரு நீ தப்பே பண்ணாலும் பண்ணலனாலும் என்னோட புருஷன் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கவும் கூடாது. அப்படி கேட்டால் இதுவரை நீ என்னோடய கோவத்தை உன்னோட பாப்பாவா ஆதிக்கடவுள் பார்வதி பூபதி பார்த்துருப்ப, ஆனால் இனிமேலாம் பார்வதி கண்டினியூஸ், இனிமேல் நான் ஆதிக்கடவுள் பார்வதி பூபதி இல்லை, ஆதிக்கடவுள் பார்வதி ஆதித்யா, என்னை இனிமேல் பார்வதி ஆதித்யாவாக பார்ப்பீங்க. ஆதி அடி பாவி புண்டடி, ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆதிக்கடவுள் குடும்பத்தை பேரை யூஸ் பண்ணுறீங்க. பார்வதி வேணுனே ஏன் யூஸ் பண்ணால் என்னம்மாம்மா, நான் யூஸ் பண்ணக்கூடாதா, எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லையாம்மாம்மா. ஆரி ஆதி ஏதோ ஒரு ஃப்ளோவில் உடனே இந்த ஆக்டிங் ஆரம்பிச்சிடுவா. டே ஆதி பாவனே, இவ்வளோ சரி இவ தம்பியும் சரி, சும்மா சும்மா ஆதிக்கடவு பார்வதி பூபதி, ஆதிக்கடவு பார்வதி ஆதித்யா, இல்லை ஆதிக்கடவு சித்தார்த் பூபதி நீ இழுப்பாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு பார்வதி டு ஆதி, யோ அவனுக்கு கத்துறா. ஆதி என்னாச்சு பொண்ணாடி ஏன் கத்துற, மாமா பாவம் இல்லை. பாரு என்னென்ன ஒன்றாச்சு போனாடி, என்ன சொன்னால் நானும் என் தம்பி சும்மா சும்மா ஆதிக்கடவுள் வேர்டு யூஸ் பண்ணுறோமா? இதெல்லாம் ஒருத்தர் பார்த்து கோமாக இருக்காங்க, கோவத்தின் உச்சக்கட்டத்தில் ஆதி பாரு மேலே கோமாக இருக்காங்க. யார் இது, ஹூ இஸ் தட் பர்சன், அந்த பர்சனால் அப் ஏபிக்கு ப்ராப்ளம் வருமா? வராதா? வாட் ஹேப்பன்ட் ஆதித்யா, ஹவு கான்வின்ஸ் பார்வதி, வாட் ஹேப்பன்ட் ஹப் கான்மை.